அனிதா டிப் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற டிப்ஸ், கடலமாவை வச்சு சரும அழகா எப்படி மெருகேற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு நிறைய பிரச்சனை சருமத்துல இருக்கு, அது முகத்துல நிறைய பிரச்சனையோடு தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் கடலமாவை வச்சு நேச்சுரல் முறையில எப்படி நம்ம பிரச்சனை சால்வ் பண்ண போறோம் அதை பார்த்தா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க கடலமாவு அரை டீஸ்பூன், ஆலிவ் ஆயில் அரை டீஸ்பூன், ரெண்டே சம அளவு எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிடணும். அப்ளை பண்ணிவிட்டு 10 to 15 minutes கழித்து கழுவுனா ஸ்கின் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்கள். பிம்பிள் ஸ்கின் உள்ளவங்க கடலமாவு, க்ரீன் டீ ரெண்டே சம அளவு எடுத்து ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸை கழுவுங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்கள் பிம்பிள் ஃபேஸ் விட்டு காணாமல் போயிடும், ஃபேஸரும் சூப்பராக இருக்கும். தேர்டு, ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கடலமாவு, அலோவேரா ஜெல் இந்த ரெண்டையும் அப்ளை பண்ணிடுங்க ஃபேஸில். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஃபேஸை கழுவுங்க. ஃபேஸ் எப்போ மாய்ஸ்சரைசராக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருப்பீங்க, நம்மளுக்கு ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கே இருக்காது. சென்சிட்டிவ் ஸ்கின் கடலமாவு, ரோஸ் வாட்டர் இந்த ரெண்டையும் பவுலில் நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா கழுவிடுங்க. கழுவுங்க வீக்லி 2 times யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா டெட் ஸ்கின் எல்லாம் போயிடும், ஃபேஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்பப்போ வர சென்சிட்டிவ்னால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நீங்கிரும். இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு எப்போ ஃபேஸ் ஆயிலாகவே இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ஃபீலாகவும் இருக்கும், நம்ம எந்த மேக்கப் போட்டாலும் நம்ம ஃபேஸில் வந்து நிற்க மாட்டேங்க ஆயில் ஆகுதுன்னு, அதுக்காக இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். கடலமாவு, எலுமிச்சைச்சார் இந்த ரெண்டு தான் ரொம்ப சிம்பிள் டைப்ஸ். கடலமாவு நம்ம ஃபேஸ்க்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அவ்வளோ நம்ம ஃபேஸை பாதுகாக்குது. ஸோ கடலமாவு, எலுமிச்சைச்சார் இந்த ரெண்டே வச்சு ஃபேஸை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது பிறகு கழுவிடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸில் ஆயில் இருக்காது. அடுத்தது நார்மல் ஸ்கின்காரங்க, நார்மல் ஸ்கின்ல உள்ளவங்க கடலமா 1/2 teaspoon, முல்தானி மெட்டி 1/2 teaspoon, பாதாம் ஆயில் 1/2 teaspoon இந்த மூணே சம அளவு எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வீக்லி 1 time செஞ்சாலே போதும், உங்கள் சரும அழகு எப்போ பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.